viewers, welcome to Shenbaz Creativity. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெரிய நெல்லிக்காயை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பெரிய நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்கள் நெல்லிக்காயில் அடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அனிமிக்காக இருக்கிறவங்க தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளட்டில் ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே கூடும். நெல்லிக்காய் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள நெல்லிக்காய் சாப்பிட விட மாட்டாங்க. அது தவறான கருத்து. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால ஜலதோஷம் பிடிக்காமல் தடுக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நம்ம நெல்லிக்காய் ஜூஸை குடித்தோம்னா நமக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து நெல்லிக்காய் வெளியேற்றுது. நெல்லி மரம் மகாலட்சுமியின் உள்ளங்கையில் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு காலி இடம் இருந்தாலும் நம்ம தாராளமாக நெல்லி மரம் வளர்க்கலாம். நெல்லி மரம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். இப்போ நம்ம நெல்லிக்காய் வாங்கினோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணலாம். ஜூஸாக குடிக்கலாம், நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம், உப்பு தொட்டு சாப்பிட்லாம். மூணு நாளுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது, கலர் மாறும். இந்த நெல்லிக்காயை ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பெரிய நெல்லிக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 12 நெல்லிக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பிறகு நெல்லிக்காய் நல்லா கலர் மாறி இருக்கு. இதை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி நடுவில் இருக்கிற கொட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலையும் கொட்டையை எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காயை உலக்கில் அளந்து எடுத்துக்கலாம். 1.5 உலக்கு இருக்குது. இதே உலக்கில் வெல்லமும் 1.5 உலக்கு தட்டி எடுத்துக்கிங்க. வெல்லத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இப்போ ஒரு கிண்ணத்தில் நெல்லிக்காய் பீசஸை போட்டுக்கலாம். வெல்லம் தட்டினதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு நல்லா ஊற விடுங்க. காலையில் திறந்து பார்க்கலாம், தண்ணி விட்டுருக்கு. நல்லா ஊறி இருக்கு நெல்லிக்காய். நெல்லிக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பெரிய தட்டில் போட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கலாம். நாலு மணி வரைக்கும்
வெயிலில் வச்சுருங்க. 4 மணிக்கு அப்புறமா வெயிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா மாறி இருக்கும். இந்த நெல்லிக்காவை திரும்ப அந்த வெள்ளப்பாகில் போட்டு மூடி நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. மறுநாள் காலையில் திரும்ப நெல்லிக்காயை மட்டும் எடுத்து தட்டில் போட்டு திரும்ப வெயிலில் காய வைங்க. சாயந்தரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இந்த காஞ்ச நெல்லிக்காயை திரும்ப வெள்ளப்பாகில் போட்டு மூடி நைட் ஃபுல்லாக ஊற விடுங்க. மறுநாள் காலையில் நெல்லிக்காயை மட்டும் தனியாக எடுத்து தட்டில் காய வைங்க. நெல்லிக்காய் ஊறின இந்த வெள்ளை கரைசலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஒரு பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு இதை எடுத்துக்கிங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 4 மணி வரைக்கும் காய விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா சுருங்கி கலர் மாறி இருக்கும். அடுத்த நாள் வந்து நெனலில் 1 நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம 1 மாதத்துக்கு ஒன்றா எடுத்து தேவையானப்ப சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.